அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள டிஎன்பிஎஸ்சி அகாடமியிலிருந்து நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல்2 பாடம் முழுவதும் கேள்வி பதில் வடிவில். நாள் வகை குறுக்கங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒவ்வொரு எழுத்தும் ஒழிப்பதற்கு உரிய கால அளவை எவ்வாறு அழைக்கலாம்? மாத்திரை. தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும் எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கிறோம்? குறுக்கங்கள். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது? அப்படின்னா 2 மாத்திரை. 4th question, சொற்களில் முதல் இடை இறுதி, அதாவது வை அப்படிங்கிறதுல முதல் இடத்தில் வந்துள்ளது. வை அப்படிங்கிறதுல சமை அப்படிங்கிறதுல ஐ இடையில் வந்துள்ளது. பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஸ்டில் ஐ என்ற எழுத்து வந்துள்ளது. அதாவது சொற்களின் முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழித்தால் ஐகாரத்தை எவ்வாறு அழைக்கிறோம்? ஐகார குறுக்கம் என அழைக்கிறோம். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? 1.5 மாத்திரை. ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியில் வரும்போது எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? 1 மாத்திரை. அவ் வௌ என அவகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது? 2 மாத்திரை. 8th question, அவ்வையார் வௌவால் என சொற்களின் முதலில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எவ்வளவு மாத்திரை அளவில் ஒழிக்கும்? அதற்கு என்ன பெயர்? 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். அதன் பெயர் அவகார குறுக்கம். அவகாரம் சொல்லி டேஸ் டேஸ் வராது, இடையிலும் இறுதியிலும் வராது. 10th question, அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் மகர மெய்யெழுத்து தனக்குரிய எத்தனை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை. வலம் வந்தான் என்பதில் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் மகர மெய்யானது தனக்குரிய 1.5 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கிறது? அப்படின்னா 1/2 மாத்திரை. போலும் மருளும் என்னும் சொல்லை செய்யுளில் ஓசை சீர்மைக்காக எவ்வாறு பயன்படுத்தினர்? போன் மருண். போன்மும் மருண் இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் தனக்குரிய 1.5 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/2 மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. இதனை எவ்வாறு அழைப்போம்? மகர குறுக்கம். அப்து எஃகு ஆகிய சொற்களின் ஆயுத எழுத்து எவ்வாறு மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறது? அப்படின்னா 1.5 மாத்திரை. முள் கூட்டல் தீதுங்கிறத முட்டி இது, கல் கூட்டல் தீதுங்கிறது என்ன ஹக்ரீது. கல் கூட்டல் தீது ஹக்ரீது, முள் கூட்டல் தீது முட்டி இது. இச்சொற்களில் உள்ள ஆயுத எழுத்து தனக்குரிய 1.5 மாத்திரை அளவிலிருந்து குறைந்த 1/2 மாத்திரை அளவில் ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஆயுதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆயுத குறுக்கம். வேட்கை என்னும் சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு 1. வேட்கை லாஸ்ட்டில் வந்துருச்சு, அப்போ ஐ வந்து லாஸ்ட்டில் வந்தால் 1 மாத்திரை தான். மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? பணம் கிடைத்தது. ஓகேவாங்க, இந்த இதுதான். அதாவது போன் அப்படிங்கிறதுல இம் வந்திருக்கு, மருண் அப்படிங்கிறதுல இம் வந்திருக்கு, பழம் விழுந்தது இதுலேயும் இம் வந்திருக்கு, பணம் கிடைத்தது அப்படிங்கிறப்ப அதில் வராது. ஓகேவா, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவகார குறுக்கம். பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். கல் பசு என்ற சொற்கள் எந்த பாலை குறிக்கிறது? 1/1. மண்புழுக்கள், பசுக்கள் போன்ற சொற்கள் எந்த பாலுக்கு உதாரணம்? பலவின்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின்பால். கலை சொற்கள் தீவு அப்படின்னா ஐஸ்லாண்ட், இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், உவமை பேரபிள் காடு ஜங்கிள், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. ஓகேவாங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.